எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சரண் சாருக்கும், தயாரிப்பாளர் சுரபி மோகன் சாருக்கும், ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து ரெண்டு படம் நான் தான் பண்ணியிருக்கேன் கலை இயக்குனராக. அதுக்கு முக்கிய காரணம் பஷீர் சார், அவர் தான் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்குள்ளே ஒரு கலை இயக்குனர் இருக்கார். அதனால் இந்த படம் ஒர்க் பண்ணுறதுன்றது எனக்கு, அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சரண் சார் படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது நான் இன்னொரு படத்தை விட்டுட்டு தான் இந்த படத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவர் படத்தை எப்படியாவது பண்ணிடணுன்ற ஒரு ஆசையில் இந்த படம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து அவர் அவ்வளோ ரசித்து ரசித்து எடுப்பார். இந்த படம் அவ்வளோ அருமையாக இருந்தது. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செட்டு, அது முக்கியமாக ஒரு மாச்சுவரி செட்டு, அதே மாதிரி சாங் செட்டு நிறைய அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு ஹவுஸ் வந்து டோட்டலாகவே க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஹீரோவோட வீடு. இதுக்கெல்லாமே வந்து அவரோட இதே வந்து வேறு மாதிரி இருந்தது, கைட்னஸ். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. அதே சமயத்தில் ப்ரொடியூசர் அவர் ஒரு ஃபாதர் மாதிரி, எதை கேட்டாலும் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், விஷ் பண்ணி தான் பண்ணுவார். நீ நிறைய படம் பண்ணணும்ப்பா அப்படின்னு வாழ்த்தியே செலவு பண்ணுவார், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஒர்க்கு பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அதுவே ஒரு மாதிரி அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் உழைக்கலான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன் சார், சொல்லவே தேவையில்லை, ஒரு ஒரு ஃப்ரேமும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு. அவரோட ரசிகனாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். நான் செட்டை ஒர்க் பண்ணிவிட்டு அவர் எப்படிலாம் பண்ணுறாருன்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ அழகாக பண்ணுவார். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான அதை சாங் ஷூட் பண்ணும்போதே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். மொத்தத்தில் இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ண இணை இயக்குனர்கள் வெங்கட் சார், மைக்கேல் சார் மற்றும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமார் அண்ணன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரை பற்றி மார்க்கெட் ராஜான்னு சொன்னோம்னா, அவருக்கு வந்து ஆர்எஸ்ஓரோட இன்னொரு அட்டகாசம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ஒரு ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் பண்ணியிருப்பார், அப்படி ஒரு வேரியேஷன் இருக்கும், கலக்கியிருக்கார். மொத்தத்தில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களோட சப்போர்ட்டோட. நானும் ஒரு ரசிகனாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். நன்றி.